குரானில் சொல்லப்பட்டபடி இந்த தலாக் என்பது நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு துரதிஷ்டம். சமாத் எல்லாமே ஆண்களால் ஆனதாக தான் இருக்குது. சமாத் அமைப்புக்குள்ளேயே எல்லாருமே ஆண்கள் தான் இருப்பாங்க. பெண்களுக்கான இடமே அங்கே இருக்காது. ஒரு பெண்ணுக்காக அங்கே பெண் பேசலை அப்படிங்கிறப்ப அங்கே நீதி கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. கல்ஃபுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோனில் சொல்லுவாங்க, அல்லது ஃபேக்ஸில் அனுப்புவாங்க, அல்லது நேரில் பார்க்குறப்ப ஒரே சமயத்தில் மூணு முறை சொல்லிட்டு அந்த விவாகரத்து முடிஞ்சிருச்சு, நிறைவு பெற்றுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஆனால் நார்த் இந்தியா குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கல்வியறிவு அதிகம் இல்லாத இடத்துல வந்து ஆண்கள் மிக மோசமாக பெண்களுக்கு எதிராக இந்த முத்தலாக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். முத்தலாக் இப்போ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது எதுக்காக? அரசியல் ரீதியாகவும் சரி, அல்லது சமூக ரீதியாகவும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் இந்த முத்தலாக் குறித்த சர்ச்சை வந்து உருவாக்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி எதனால் இத்தனை பெண்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு, இந்த சர்ச்சைகள் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரானில் சொல்லப்பட்டபடி இந்த தலாக் என்பது நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு துரதிஷ்டம். இந்த சிக்கல் அப்படி தான் உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன். வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் தன்னுடைய மதம் என்ன சொல்லியிருக்கு, குரான் என்ன சொல்லியிருக்கு, அதை பற்றி யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. ஆண்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த பல பத்தாண்டுகளாகவே இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது கல்ஃபுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோனில் சொல்லுவாங்க, அல்லது ஃபேக்ஸில் அனுப்புவாங்க, அல்லது ரொம்ப ஈஸியாக வந்து ஒரே நேரில் பார்க்குறப்ப ஒரே சமயத்தில் மூணு முறை சொல்லிவிட்டு அந்த விவாகரத்து முடிஞ்சிருச்சு, நிறைவு பெற்றுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், இது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. குரானில் சொல்லப்பட்டபடி தான் இன்றைக்கி அது வழிமுறையில் இருக்குது, நடைமுறையில் அப்படி தான் இருக்குது. பெண்களுக்கு அது குறித்த அவேர்னஸ் இருக்குது. ஆனால் நார்த் இந்தியா குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கல்வியறிவு அதிகம் இல்லாத இடத்துல வந்து ஆண்கள் மிக மோசமாக பெண்களுக்கு எதிராக இந்த முத்தலாக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். குறிப்பாக பல இஸ்லாமிய நாடுகளில் இந்த முத்தலாக் என்பது குரானில் சொல்லப்பட்டபடி தான் நடைமுறையில் இருக்குது. இந்த நாட்டில் தான் யார் வேணும்னாலும் ஒரே சமயத்தில் சொல்லிடலாம், அதை வந்து யாருமே கேட்க மாட்டாங்க, ஜமாத் அதை கேட்காது. அப்புறம் தனிநபர் சட்டம் வாரியம் இருக்குது, முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம், அவங்களும் அதை பெரிய அளவுக்கு கண்டுக்கிறதில்லை. இந்த பிரச்சனைகள்னால தான் இன்றைக்கி இது கோர்ட்டுக்கு பெண்கள் போக வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாச்சு. குரானில் சொல்லப்பட்டபடி அது நடைமுறையில் இருக்கும் பொழுது அது எந்த விதமான சிக்கலையும் உருவாக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அது இஸ்லாமிய நாடுகள் அப்படி தான் பின்பற்றுகின்றன. நம்ம நாட்டிலையும் அப்படி பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம எல்லோருடைய எதிர்பார்க்கும். இந்த சர்ச்சைகள் எதனால் எழுது அப்படின்னா, இன்றைக்கி இந்த பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கும் பொழுது அவர்களுடைய நோக்கம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சிறுபான்மையினம் அல்லது பன்மைத்தன்மை, இது இல்லாத ஒரு ஒற்றை மொழி, ஒற்றை மதம், ஒற்றைத்தன்மையாக கொண்டது அந்த நாட்டை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அவர்கள் இதை பற்றி பேசும் பொழுது தான் நமக்கு வந்து இது குறித்த ஒரு அச்சம் வருது. அதாவது சிறுபான்மையினருக்கு இது நிச்சயமாக சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனை தான். அது பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அதை இஸ்லாமிய முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியமும் இந்த அமைப்புகளும் ஜமாத்லேயுமே அந்த விஷயத்தை குரானில் உள்ளபடி செய்கிறதுக்காக இவர்கள் வந்து அவர்களுக்குள்ளே அந்த விஷயத்தை கொண்டு வரலாம், அந்த மாற்றங்கள் உருவாகும் காலப்போக்கில் நான் நினைக்கிறேன். ஆண்கள் தலாக் சொல்றது மாதிரி பெண்களுக்கு ஏதாச்சும் விதிமுறை இருக்கா? அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்களில் தலாக் சொல்றது சரியா? பெண் வந்து எனக்கு இந்த கணவரோடு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்களும் குலா கொடுக்கலாம். அது இது போல் அவங்க மூணு மாதம் நாலு மாதம் அவகாசம்லாம் தேவையில்லை. எனக்கு விருப்பம் இல்லாத கணவரோடு நான் வாழ முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க உடனடியாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் மூலமாக ஜமாத்தில் சொல்லி அவங்க வந்து குழா கொடுக்கலாம். ஒரே நாளில் அது முடிஞ்சு போயிடும். அப்போ பெண்ணுக்கு மனவிலக்குங்கிறது அங்கே சாத்தியமாக தான் இருக்குது. வந்து அது நம்ம பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. தலாக் முறைக்கு எதிராக இஸ்லாமிய பெண்கள் கோர்ட்டுக்கு போக என்ன காரணம்? அதான் இப்போ ஏன் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. வந்து ஏன்னா அவங்க வந்து யார்கிட்ட போய் தங்களுடைய பிரச்சனையை முறையிடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அப்படி முத்தலாக்
இஸ்லாத்திற்கு விரோதமாக குரானில் உள்ளபடி இல்லாமல் செய்யப்பட்டால் அவங்கள வந்து கடுமையாக இஸ்லாத்திலிருந்தே விளக்குவோம் அல்லது அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு எதுவுமே அவங்க செல்லாது அப்படின்னு எந்த அறிக்கையும் இவங்க கொடுக்குறதில்ல, அறிவிப்பும் கொடுக்கலை. அப்போ இவங்க எதுவுமே பனிஷ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறப்ப ஆண்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க. வந்து பெண்களுக்கு வந்து இப்போ இங்கேருந்து நீதி கிடைக்கும் அப்படின்னு தெரியல, அவங்களுக்கு தேவை வந்து நீதி அவ்வளோதான், பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக அவங்க திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு போகிறாங்க. வந்து இது கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியத்தை விட முஸ்லீம் தனது சட்ட வாரியம் அவங்க அவங்க அதிக அளவு அதிகாரத்தை தங்கக்கிட்ட வச்சுருக்காங்க. அவங்களே கூட இந்த விஷயத்தை வந்து இஸ்லாமிய சமூகத்தில் அவேர்னஸ் இல்லைங்கிறப்போ அவங்க அதை பண்ணியிருக்கலாம், பண்ணாதான் இன்றைக்கி சிக்கலாம் மாதிரி இருக்கு. ஜமாத்த மீறி கோர்ட்டுக்கு போகிற பெண்களை இஸ்லாமிய அமைப்புகள் எப்படி பார்க்குது? நிச்சயமாக அது ஒரு கோபத்தை உருவாக்குது. அந்த பெண்கள் மேலே அவங்க பிஜேபியுடைய ஆட்கள்னு பேசுகிறாங்க, அவங்க வந்து இஸ்லாத்திற்கு விரோதமாக செய்கிறாங்க. நிச்சயமாக அவங்க இஸ்லாத்திற்கு விரோதமாக அவங்க போகல, இஸ்லாத்தில் கொடுத்த உரிமைகளை கேட்டு தான் அவங்க போகிறாங்க. வந்து அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். வந்து அவங்க வந்து வேணும்னு அவங்க போகலை, தங்களுக்கு யார்கிட்ட நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் போகிறாங்க. ஜமாத்தில் வந்து அது சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே போ, ஜமாத் எல்லாமே ஆண்களால் ஆனதாக தானே இருக்குது. ஜமாத் அமைப்புக்குள்ளேயே எல்லாருமே ஆண்கள் தான் இருப்பாங்க, பெண்களுக்கான இடமே அங்கே இருக்காது. ஒரு பெண்ணுக்காக அங்கே பெண் பேசலை அப்படிங்கிறப்ப அங்கே நீதி கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. வந்து நிச்சயமாக அதை பெண்கள் எப்போவுமே போராடும் பொழுது தங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க தெருவில் இறங்குறப்போ அவங்களுக்கு வந்து எந்த சமூகத்துலேயுமே ஜமாத்துலன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே ஒரு விதமான ஒரு வெறுப்பு பெண்கள் மேலே கோபம் வரத்தான் செய்யும், அது வரதான் செய்யும். தலாக் விஷயத்தில் ஆண்களுக்கு ஆதரவாக செயல்படுற ஜமாத் பெண்கள் குலா சொல்லும்போது போதிய ஆதரவு தர்றதில்லன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுது, அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக பெண்கள் விவகாரத்து கேட்குறப்போ எல்லா வீட்லேயுமே அது பெரிய பிரச்சனையாக தான் மாறும். ஆனால் ஆண் ரிஜெக்ட் பண்ணிட்டு போகலாம், ஆம்பளை வந்து வேணான்னு சொல்லிட்டு போகலாம், அவனுக்கு இன்னொரு கல்யாணம் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் பெண் வந்து ஒரு தேர்வை நிகழ்த்துறது, ஒரு விருப்பத்தை சொல்கிறது, அது கல்வியாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய வேலை சம்மந்தமானதாக இருக்கட்டும் அல்லது திருமணம் சார்ந்ததாக இருக்கட்டும், ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது வந்துட்டு அவ்வளோ சுலபமாக அந்த சமூகம் ஏற்றுக்கிறது இல்லை. வந்து அப்போது வந்து ஒரு கல்யாணமே வேணாம் அப்படின்னு ஒரு பெண் ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்றப்போ, விவாகரத்து பண்ண போகிறா அப்படிங்கிறப்போ அவளுக்கு அடுத்து திருமணம் ஆகுமா, அவளை அடுத்து ஏற்றுக்கிடுவாங்களா, அப்புறம் இந்த அந்த விவாகரத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு அந்த சமூகம் எந்த மாதிரியான அந்தஸ்தை வழங்கும் நமக்கு தெரியும். வாடாவட்டி அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக தான் பார்ப்பாங்க. வந்து இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது பெண் தனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்குறப்போ குடும்பம் அவ்வளோ எளிதாக அதை ஏற்றுக்கிறது கிடையாது. அதை அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஜமாத்தில் அந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு அவங்களும் அதுக்கான ஏன்னா ஒரு பெண் அதை ஒரு விஷயத்தை பண்ணினான்னா அது முன்மாதிரியாக போயிடும், பல பெண்கள் அதை செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்கங்கிற ஒரு பயம் எப்போவுமே சமூகத்தை தேர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அங்கேயும் அவன் வந்து போராடி தான் அந்த விஷயத்தெல்லாம் நோக்கி போக வேண்டியது. எல்லா விதமான போராட்டங்களையும் இது ஒரு போராட்டம் தான். மதமே அனுமதித்தாலும் கூட அதை ஏற்றுக்கிறதுக்கு இவங்க சரியான அளவுக்கு சமூகம் தயாராக இருக்கிறதுல தான். இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்புக்கு என்னென்ன அமைப்புகள் செயல்படுது? இங்கே வந்து இந்தியாவில் பார்த்தோம்னா நிறைய பெண்கள் அமைப்புகள் இருந்துகிட்டே இருக்குது. பாரதிய மகிழா அந்தோலன் வந்து பெண்கள் இஸ்லாமிய பெண்களுக்காக அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பாதுகாப்புக்காக. அப்புறம் ஜனநாயக மாதர் சங்கம் எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க அவங்க பரவலாக வந்து பெண்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆங்காங்கே நிறைய அமைப்புகள், பெண்களுக்கான அமைப்புகள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே லோக்கலில் இருக்கக்கூடிய முக்கியமான பெண்கள் அல்லது என்ஜிஓக்கள் பெண்களுக்காக தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை இது எல்லாத்தையும் சார்ந்து அவங்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. வந்து நான் இங்கே பிரச்சனை வந்து சமூகத்திட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து அவங்க வந்து நான் ஒரு ஆண் சமூகம் வந்து பெண்ணை எப்படி பார்க்குது அப்படிங்கிறதுல தான் இந்த எல்லா சிக்கல்களுமே ஆரம்பிக்கிறது. வந்து பெண்ணை அவர்கள் ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கப்போ வன்முறை குறையும் அப்படின்னு நம்ம நம்புறது கொஞ்சம் அசட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை தான். மனைவியை கூப்பிட்டு வந்து தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டு விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன்னு சொன்னால் அது விவாகரத்து அல்ல. ஆனால் விவாகரத்துக்கு உண்டான சூழல்கள் எப்படின்னு சொன்னால், எங்கள் ரெண்டு பேருக்குள்ள மனக்கசப்புகளை வந்து நாங்கள் பேசுகிறோம் முடியல, குடும்பத்தாரை வச்சு பேசுகிறோம் முடியல, ஜமாத்தாரை வச்சு பேசுகிறோம் முடியல, இப்படியெல்லாம் முடியும் போது முடியலன்னு சொல்லும்போது தான் அந்த தலாக் முதல் தலாக் ரெண்டாவது தலாக் மூணாவது தலாக்குன்னு சொல்லும்போது அந்த இறுதி வடவம் தான் தலாக் தலாக் முடிஞ்சது.